மூன்றாவது அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதுவும் பெண்களுக்கான 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கோலொன்றி பாய்தல், அதே போல 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டிகளில் தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை வென்ற யாழ் சாவகச்சேரி கல்லூரியைச் சேர்ந்த மாணவி சங்கவி எங்களோடு இருக்கிறார். சங்கவி, முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவில் வெற்றிகளை பதிவு செய்து வருகின்றீர்கள், இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் சந்திரசேகரம் சங்கவி. நான் சாவச்சேரி இந்து கல்லூரியில் 2019 ஏல் பிரிவில் கல்வி கேட்கின்றேன். இந்த வருஷம் ஜவலின் த்ரோ, டிஸ்கஸ் த்ரோ, போல் வோட் இந்த 3 ஈவெண்ட்ஸ்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஜவலின் த்ரோவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதோட கலர்ஸும் கிடச்சிருக்கு. அதோட போல் வோட்டில் சில்வர் மெடலும் கலர்ஸும் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஸ்போர்ட்ஸில் பங்கு பெற்றுதான் என்னோடய விருப்பம். உண்மையில் அந்த பெண் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான விடயங்களை ஈடுபடுறது, அதுவும் நீங்கள் 3 போட்டிகளில் தொடர்ச்சியாக அகில இலங்கை பாடசாலை மட்டத்தில் பங்கு பற்றி வருகின்றீர்கள், அதுவும் வெற்றிகளை கூட பதிவு செய்து வருகின்றீர்கள், உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? யார் யார் உங்களுக்கு இதற்காக உதவி செய்கிறார்கள் என்பது பற்றி சொல்லுங்கள். தன்னம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். மனதில் உறுதி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். எங்கள் கோச் மதனரூபன் சார், அவர் தான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பார். மதனரூபன் சார் தான் ஜவலின் த்ரோவிலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். போல் ஓட்லேயும் அவர் தான் என்னை முதல் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சார். ஸோ அவர் தான் சப்போர்ட்டாக இருந்து வரார். அந்த போல் ஓட் கோச் எங்களுக்கு கணதீபன் சார். கணதீபன் சாரும் சப்போர்ட்டிவாக இருக்கிறார். அவரால் இப்போ சில்வர் மெடல் வரைக்கும் அடிக்க முடிஞ்சுது. தொடர்ச்சியாக உங்களுடைய திறமைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த வருடம் கூட நீங்கள் தேசிய விளையாட்டு, அதாவது அகில இலங்கை பாடசாலை விளையாட்டு விழாவில் பங்கு பெற்றப் போகிறீர்கள். அடுத்த இலக்கு என்ன? அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பது பற்றி சொல்லுங்கள். அடுத்த இலக்கு ஒரு நேஷனல் ரெக்கார்ட் வைக்கணும். அதுவும் ஜவலின் த்ரோவில் ஒரு நேஷனல் ரெக்கார்ட் வைக்கணும். அதான் என்னோடய இலக்கு. உண்மையில் உங்களுடைய அந்த எண்ணம், உங்களுடைய அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி த பப்பரை .com எங்களுடைய குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றோம்.